சவுத் இந்தியாவில் இருக்கிற 5 ஸ்டேட்டுக்கு முன்னோடியான முதல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பாரிஸ் தாண்டி ஹார்பர் கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது மேலே போகும்போது எல்லாரும் ஹார்பரை தான் ஃபோட்டோ எடுப்போம். பட் அந்த பிரிட்ஜோட ரைட் சைடில் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? போய் பாருங்க, அதுதான் சவுத் இந்தியாவோட முதல் ரயில்வே ஸ்டேஷன், தட் இஸ் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். இந்தியாவோட செகண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, 167 வருஷமா இன்னும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். இந்தியாவில் ரயில்வே லைன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவெடுத்த பிரிட்டிஷ் 1845 மெட்ராஸ் ரயில்வே கம்பெனியை ஃபார்ம் பண்றாங்க. 8 இயர்ஸ் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் June 28, 1856 சவுத் இந்தியாவோட முதல் ரயில் பயணம் ராயபுரம்ல கிளம்பி ராணிப்பேட்ல இருக்கிற வாலாஜா பேட் போகுது. சேம் டே செகண்ட் ட்ரெயின் ராயபுரம் டு திருவள்ளூர் போகுது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு எல்லா கார்னர்ல இருந்தும் மக்கள் ராயபுரம் வந்து முதல் ட்ரெயின் அனுபவத்தை என்ஜாய் பண்றாங்க. இது ஆரம்பிச்சு 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்படுது. கிட்டத்தட்ட 66 வருஷத்துக்கு இந்த ராயபுரம் ஸ்டேஷன் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். 1922 எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராயபுரம் ஸ்டேஷனுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்படுது. இப்ப கூட்டமே இல்லாம அமைதியா கொஞ்சம் அழிஞ்ச நிலையில இருக்கு. டைம் கிடைச்சா உங்க கிட்ஸை கூட்டிட்டு போய் காட்டுங்க. கேட்டா கெத்தா சொல்லுங்க, சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். தேங்க்யூ.